சம்பத் யார்? சம்பத் யார்? சம்பத் ஒரு நடிகன் ஆனோன்னு சென்னைக்கு வந்த ஒரு 33 வயசு இளைஞன். அப்போ நான் வரைச்சேன், சினிமா நேசிச்சு ரசிச்சு ருசிச்சு அது அதுக்குள்ளே எப்படியாவது வரணும்னு நினச்ச ஒரு மனிதன் தான். சினிமா மேலே அந்தளவு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் அமைஞ்சது இது எப்படின்னா, என் ஃபேமிலியில் யாருக்குமே சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை சார், ஒருத்தருக்கும் சம்மந்தமே இல்லை. சினிமானா என்னன்னே தெரியாது. பட் எனக்கு மட்டும்தான் அது ஆர்வம் சின்ன வயசுலேருந்து இருக்கும். அண்ட் நான் சினிமா நான் பார்ப்பேன் என்னென்ன, அது அந்த காலகட்டத்தில் அது மட்டும்தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தியேட்டர் இருக்கும். நல்ல நல்ல இங்கிலீஷ் படங்கள் வரும், நல்ல நல்ல ஹிந்தி படங்கள் வரும், தமிழ் படம் வரும், கன்னட படம் வரும், எல்லாம் படம். நான் முக்காசி வார வாரம் எல்லா படமும் எப்படியாச்சும் போய் பார்த்துருவேன். நானும் எங்கள் அண்ணன் போய் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு திவார்னு ஒரு படம், அமிதாப் பச்சன், அது வந்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு அந்த வயசில். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு சொல்ல தெரில. அப்போலேருந்து வந்து ஒரு பெரிய அமிதாப் ஃபேன் ஆகிட்டேன் வீட்டில். ஏன்னா எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்ததுனால நிறைய ஹிந்தி பேசிப்போம் வீட்டில். அண்டு அந்த டைலாக்லாம் சொல்கிறது பண்ணுறது. ஒரு நாள் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு இது வந்து அந்த படம் எவ்வளோ தூரம் பார்த்தேன்னு பிடிச்சாங்க எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு. அப்போ தான் தெரிய வருது, சரி இந்த பையனுக்கு ஏதோ இது இருக்குன்னு அப்போயே சொல்லிட்டாங்க தெளிவாக. இதெல்லாம் சோறு போடாது, படிச்சுட்டு ஒழுங்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போ, புரியுதா சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் ஸ்கூலில் தியேட்டர்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனால் பெருசாக வந்து சொல்லிக்க மாட்டேன் வீட்டில். ஏன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு சொன்னீங்கன்னா அதையும் பண்ண விட மாட்டாங்க. பட் அப்புறம் காலங்கள் மாறி நான் வந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டேன். நம்ம வந்து சினிமாவுக்கு போகணுன்னா எல்லாத்தையும் விட்டு சென்னைக்கு வரணும், இல்லை வேற எங்கேயாவது போகணும். பட் அதை சொன்னோன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா தான் ஆர்மியில் இருந்தாங்க, ஆனால் கண்ட்ரோல்னா எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. ஸோ வீட்டில் ஆர்மி இது என்ன பிரச்சனைன்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தரம் சொன்னேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது, நான் என்எஸ்டி பண்ணேன், நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி போகலான்ட்டு. எங்கள் அப்பா போ கண்டிப்பாக போ, அதில் அது உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதாண்டா பண்ணணும்னு நான் சொன்னேன். பட் நான் போகிறதுக்கு போ இப்போ போகணுன்னா அம்மாவுக்கு சொன்னேன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு. நீ ஓடி போய்டு நான் எங்கள் அப்பா, நீ ஓடி ஓடி போ, ஓடி போய் நின்று பண்ணு. நான் என்ன சொன்னேன்னா, நான் ஓடி போகிறதுக்கு ரெடிப்பா, நம்ம ஃபீஸ் கட்டுறதுலாம் எப்படி யார் பண்ணுவான்னா அது உங்கள் அம்மாட்ட, நீ அதை எப்படி பேசிக்கிட்டே தெரியல. அவ்வளோதான், அந்த கனவுலாம் அப்படியே நின்று போச்சு அங்கே. பட் நான் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு கிளாமருக்கு ஒட்டியிருக்க ஒரு வியாபாரத்தில் இருந்தேன், அட்வர்டைஸிங்கில் தான் இருந்தேன். ஸோ நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுவோம், கார்பரேட் ஃபிலிம்ஸ் பண்ணுவோம், அண்ட் வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சினிமாவுக்கு பக்கத்தில் இருந்தேன், பக்கத்தில் தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 2001 என் ஃப்ரெண்ட் ஒரு ஆடிஷன் போயிருந்தான், அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகி அவன் கேட்டிருக்கான் அந்த டைரக்டர்கிட்ட, நீங்கள் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா. அவங்க சொல்லியிருக்காங்க, ஓல்லியாக கண்ணு டொக்கு போட்ட மாதிரி இதெல்லாம் உள்ள போன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆளை தேடிட்டுருக்கோம். அவன் சொன்னான், எனக்கு ஒருத்தன் தெரியும், அவனை நான் அனுப்புகிறேன், முக்காட்சி அவசியம் உங்களுக்கு செட் ஆவான். நான் வந்து அப்போ தான் ஒரு என்னோட ஒரு டிவோர்ஸ் செப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பயங்கர போராட்டம். ஸோ நான் வெயிட்லாம் தானாகவே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன போட அவனுக்கு அறிவு இருக்கா, நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் வாழ்க்கைக்கு போய்ட்டு சினிமாலாம் வேண்டாம், இல்லைடா போட, கதை நல்லாயிருக்கு, நீ பண்ணு, போ ஒரு ஆடிஷன் பண்ணு, வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த அம்மாவை போய் பார்க்குறேன், அவங்க பேர் கவிதா லங்கேஷ். பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, என்ன அப்படி அவங்க எப்படி யோசிச்சு வச்சுருக்கான், அப்படி தான் இருந்தேன், கண்ணு டொக்கு போட்டு அப்படிலாம் இருந்தேன். அவங்க வந்து தாடிலாம் விட்டுருந்தேன், அவங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வெறும் ஒரு ஃப்ரெஞ்சு பீரியட் வச்சுக்க முடியுமான்னு. ஸோ கீழே போய் பக்கத்தில் ஒரு சலூனுக்கு போய் ஃப்ரெஞ்சு பீரியட் வச்சுக்கிட்டு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க, ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 4 மணிக்கு எனக்கு ஃபோன் போட்டு, நீங்கள் பண்ணுறீங்க இந்த படம், நான் தயவுசெய்து அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்பிச்சிருங்க எல்லாம் சொல்லிட்டேன். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அதுவும் எப்படி ஆரம்பித்தேன்னா, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், நான் எனக்கு வந்து ஒரு வியாபாரம் இருக்குது, நான் திடீர்னு நீங்கள் ஒரு டேட்டை கொடுத்து நான் நாளைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குதுன்னா, நான் டேட் சொல்லுவேன், இந்த டேட் இந்த மாதத்தில் உங்களுக்கு இவ்வளோ வேணும், அவங்க எல்லாம் அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன், ஆனால் ஒரு 3 நாள் எனக்கு தேவைப்படும், அது 3 நாள் வந்து பிரகாஷ் ராஜ் பண்ணுறப்பில். ஸோ அதை நான் மாற்ற முடியாது, ஏன்னா அவர் பயங்கர பிஸி. அவர் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை, நான் சொன்னேன் அது ஓகே, நீங்கள் அட்வான்ஸாக சொல்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறப்போ தான் 3வது நாள் ஷூட்டிங் பண்ணுறப்போ
அவங்களே சொன்னாங்க, என்னோடய அடுத்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட்டு, தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டான்னு. நம்ம என்ன சொல்லுங்கள் மேடம், ஹீரோயின் ஃபாதராக பண்ணுவியா நீ? நான் சரி, நான் கண்டிப்பாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபாதராக நான் அந்த செகண்ட் அவங்களோட செகண்ட் படத்தில் எனக்கு 32 அப்போது வயசு, ஹீரோயின் ஃபாதராக நடித்தேன். சூப்பர். அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கேள்வி என்னென்னா, உனக்கு அந்த இமேஜ் அதெல்லாம் நான் சொன்னேன், நான் நடிகன் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன், எந்த கேரக்டர் வந்தாலும் நான் பண்ண ரெடி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வந்தது. இதை வந்து ப்ரெஸ் எழுதுனானு, இவன் வந்து வயசானவன் இல்லை சின்னவன் நான். ஸோ அங்கே அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர் நாகண்ணன், அவர் கூப்பிட்டு பேசுகிறார். என்னோட பேசுகிறப்போ எனக்கு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது, நான் ஃபோனில் தமிழில் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் மீட்டிங்கில் இருக்கேன் பட்டு என் பொண்ணு சொல்கிறேன், நான் சின்ன பொண்ணவோ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கட் பண்ணுறேன். அவர் கேட்குறாரு, எப்படி தமிழில் பேசுகிறீங்க நீங்கள்? இல்லை சார், நான் தமிழ்காரன், நான் பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கேன். இல்லை இல்லை, இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த சினிமா உலகம் எப்படின்னு தெரியாதுல்ல. பார்த்தா நம்ம வெங்கட் வர்றார், அவர் பாபா வெங்கட்னு தான் தெரியும் எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில். அவர் வர்றாரு, வெள்ளியும் ஜொல்லியும் போட்டுக்கிட்டு அப்படி நல்ல தாடிலாம் வச்சு ஆலோ சம்பாத்தின்னு சொல்லி உட்காந்தாரு. அதுக்கப்புறம் பேசலை அவர், நானும் நாகண்ணா தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இவர் வெங்கட் ஃபோன் அடிக்கிறாரு, நீங்கள் தேடிட்டு இருக்க 700 எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கான், நான் இவரை கேட்டு நைட் அனுப்பிட்டா சென்னைக்கு. நான் கட் பண்ணிங்கன்னா அந்த நைட்டு நான் கிளம்பி சென்னைக்கு வரேன். காலைல வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இறங்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு அட்ரஸ் சொன்னேன், அவன் சொன்னால் என் பக்கத்தில் 3வது தெரு தான்ப்பான்னு. ட்ரஸ்ட் புறத்தில் நம்ம ஞானவேல் ஜெயபிரகாஷ் ஜிஜே சினிமா ஆஃபீஸ், அவங்க விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கான், அதுக்காக ஒரு வில்லனை ஒரு 6 மாதம் தேடிட்டுருக்காங்க. அங்கே போனேன், ஞானவேல் வந்தார், எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. என்ன நான் வந்து ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தேன். சப்போஸ் நைட் கம்ஃபர்டபுளாக வந்தீங்களா, காலைல எதுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கணும், ஹோட்டலில் போட்டுருக்கலாமே, உங்களுக்கு வண்டி வரும், இதெல்லாம் கேட்ட உடனே நான் என்னடா இந்த மாதிரி இருக்கே சினிமான்னு சொல்லி நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன். அவர் இமீடியட் சொன்னேன், இந்த மாதிரி மீசை இல்லாமல் கார்ப்பரேட் இல்லை, நம்ம பண்ண போகிறது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, நீங்கள் இன்றைக்கி இருந்துருங்க, நாளைக்கு தான் டைரக்டர் வராரு, இருக்க முடியுமான்னு. நான் நோ ப்ராப்ளம் இருக்கேன். நான் அவர் மறுபடியும் சொன்னார், தயவுசெய்து ஹோட்டல் ஷிஃப்ட் பண்ணிடுங்க, கம்ஃபர்டபுளாக நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் சார், டோன்ட் வரி, வண்டி உடனே அனுப்பிச்சி விட்றேன் எல்லாம் சொல்லி மறுநாள் காலைல வண்டி அமைச்சார். எல்லாம் பண்ணார், நம்ம நெக்ஸ்ட் டே காலைல வரேன் டெஸ்ட்டுக்காக. சமுத்திரகனி டைரக்டர், ஒரு வெள்ள ஹாண்டா சிட்டி வந்து நிற்கிது, அதுலேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டு அவரும் வச்சு உள்ளே வந்தார். உட்கார வச்சுட்டு சும்மா கம் போட்டு ஒரு மீசை ஒட்டு வச்சார், ஒட்டு வச்சு ஒரு பொட்டு வச்சு அப்படி இப்படி திரும்ப சம்பத் இப்படி ஓகே ஞானவேல் அப்படி பார்த்துட்டு பண்ணி போயிட்டார். எனக்கு இவர் யார் இருந்து என்ன அந்த அந்த மரியாதை வந்து அப்படின்னா, இந்த ஆள் ரொம்ப பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு தெரியும். இவங்க டைலாக் கொடுத்தாங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எனக்கு மதுரை சேவங்கெலாம் வராதுங்க. கடி சொன்னாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லு. நான் அந்த டைலாக் பேசி முடித்தேன், ஒரு எல்லா ஆங்கிள்லேயும் எடுத்தாங்க, முடிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ என்னென்ன அந்த ஆள் யாருன்னு தெரியணும் எனக்கு. ஸோ நான் கணியை கேட்டேன், கணி அந்த மேக்கப் வந்துவிடேன், ஏ அவர் தான்ப்பா சுந்தரமூர்த்தி, அவர் பெரிய ரஜினிக்கெலாம் அவர் தான் பக்கேவன் அப்படி. அதுக்குள்ளே ஞானவேல் வந்தார், ஞானவேல் சொன்னார், சம்பத் அதெல்லாம் லக்கு சம்பத், சும்மா ஆகாது, பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்கு இப்படி வச்சுருக்காருன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னார். நான் ரொம்ப நன்றி சார், எனக்கு அட்லீஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ அதை சொல்லியிருப்பேன். இல்லை இல்லை பரவாயில்ல, இப்போ தான் நீங்கள் சினிமாவில் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க, விடுங்க சொல்லுங்கள். நான் இப்போது ஞானவேல் சாருக்கு சொல்கிறேன், சார் இதெல்லாம் ஓகே, எனக்கு வியாபாரம் இருக்குது சார், நீங்கள் டக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வர முடியாது. இல்லை இல்லை, நம்ம இப்போ ஷூட் பண்ணல, 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ணுறோம், டேட்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கார்ப்பரேட்டு, இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷூஸ், இந்த டிஷர்ட் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் எப்படியாச்சும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தமிழிலே பேசுங்க நீங்கள். சரி, இங்கே 1 மாதம் தங்க முடியுமா சென்னையில் என்ன? அதெல்லாம் முடியாது சார், இப்போ வர முடியாது. நீங்கள் எப்போ சொல்கிறீங்க? இல்லை நான் நீங்கள் சொல்கிறது 3 மாதத்துக்கு கழிச்சு தானே, அதுக்கு முன்ன ஓடணும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு. 1-2 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஒரு பையனோட போ சேர்த்து விட்டாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பையன், சிவான் அந்த பையன் பேர், சொல்லியே தீர்ணும். இந்த பையனுக்கு மதுரை ஸ்லாக் விட்டால் வேறு எதுவுமே வராது பேச, உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னுடைய நானும் அவனும் எல்லா ஊரும் சுற்றும், இங்கே போடலானே, அண்ணே எத்தனை மணி வரணும்னே, 8 மணி வரட்டானே, இப்படியே பேசிட்டுமா, அது அப்படியே பழகி போச்சு எனக்கு. நானும் போக 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 அப்படி தான் பேசிட்டேன், நீ என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு,
எந்த தியேட்டருக்கு போவோம் அப்படியே பெஸ்ட்டு. எந்த அளவுக்கு அது வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுண்ணா எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அண்ணன் பொண்ணும் என் பொண்ணும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தோடனே எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து என் பொண்ணை ஸ்மிருதி வந்து ஏ பொடி உக்காளின்ட்டான். எங்கள் அம்மா இதெல்லாம் வெளில வச்சுக்கோ புரியுதா, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணி விட்டேன். நான் வீட்டில் இப்போ டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, சாப்பிட என்ன இருக்குது, இப்படியே பேசிட்டு இருப்பேன் வீட்டில். ஸோ அது இது இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நான் வந்து பண்ணக்கூடாதுன்றேன், நீ இது பண்ணுற வியாபாரத்தை விட்டுட்டு போகிறேன்ற அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம் திட்டினாங்க. பட் எனக்கு என்ன ஒன்று இது இருந்ததுன்னா சார், நான் சாகரத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிடணும். என்ன நமக்கு ஒரு தொழில் தெரியும், அதில் ஃபெயில் ஆகலைன்னா மறுபடியும் இந்த தொழிலுக்கு வர தெரியும் எனக்கு, பட் ட்ரை பண்ணாமல் சாகக்கூடாது வாழ்க்கையில், அது ஒன்று தெளிவாக இருந்தேன். அப்படி தான் வந்து நான் நிறைஞ்ச மனசு பண்ணேன். எப்படி இருந்தது அந்த படத்தில் விஜயகாந்தோட நினச்சாரு? சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரூ ஹீரோ நான் விஜயகாந்த் தான் சார். கணி என்னை கூட்டிகிட்டு போயிட்டான், பட் எனக்கு தெரியும் ஷூட்டிங் இல்லை. காலைல வந்து லொக்கேஷனுக்கு அனுப்புவான், நான் லொக்கேஷனுக்கு போவேன், சாயங்காலம் வருவேன், ட்ராக் பேண்ட் போட்டுப்பேன், ஷூஸ் போட்டுப்பேன், ஜிம் பண்ணுவேன். நம்ம இவர் கேப்டன் வந்துட்டு கணிக்கு சொல்கிறான், தினிக்கும் பண்ணிடுவான்ல இந்த பையன், பார்த்தா ஷூலாம் போட்டு போகலாம், நம்ம ஒரு கிராமத்தோட சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்கோம், இல்லைண்ணே பண்ணிடுவாங்க நான் இருக்கேன் என்ன சொன்னேன். எனக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஷூட், நான் வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம சரி ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டோம் இதுக்குள்ளே, இங்கே நிற்கிறோம், யார் எதிர்க்க நிற்கிறேன்னா மனோரமா ஆச்சு, வினு சக்கரவர்த்தி, விஜயகாந்த், இந்த மாதிரி ஒரு பட்டாளம் நிற்கிது அங்கே, ஒரு 300 பேர் இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் உள்ளே ஏற்றிக்கிட்டேன், சர்ரா இதை போய் அப்படியே அடித்து நொறுக்கிடணும், இதெல்லாம் டைலாக்லாம் ஏற்றி கனி ஆக்ஷன் சொன்னோன்னே போய் பண்ணி, அதான் இளவரசன் என்னோடய பெரியண்ணன் வெங்கட் பிரபு என்னோடய தம்பி, தம்பி இருக்க மாட்டான் அந்த சீனில், போகணும் இந்த என் பொஞ்சாதியை தூக்கி அவங்க ஐயனார் காலில் அடி விடுறேன்னெலாம் சொல்லி அவளை அடித்து அதை பண்ணி அவங்கள திட்டி விஜயகாந்தை திட்டி எல்லாம் பண்ணி இந்த போய் இளவரசனை வந்து பிடிச்சிப்பாரு, பிடிச்சதுக்கு அவர் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் திட்டிக்கிட்டே போகணும், நான் வந்து ஒரு ட்ரான்ஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, அடித்தாச்சு, இவங்களெல்லாம் திட்டுறது எல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நான் மைண்டு ஆஃப் ஆகிடுச்சு சார். எனக்கு மீன்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன், டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கேன், இளவரசி இழுத்து பிடிச்சிக்கிட்டு போன தம்பி வேணாம் தம்பின்றாரு, அங்கே கனி கட்டு சொல்லிட்டான், நான் இன்னும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், இளவரசி தம்பி கட்டு சொல்லிட்டாங்க, தம்பி தம்பி கட்டு சொல்லிட்டாங்க தம்பி, நான் நடிச்சு நடிச்சு போய் அடவார்னு விழுந்தார் மேலே, அவர் கீழே விழுந்தார் மேலே, சாரி சார் என்ன சார் யோ எப்போ கட்டு சொல்லிட்டார் பாண்டி என்ன பாண்டி அது எனக்கு என்ன ஒரு பெரிய இதுனா ஷாக்னா 300 பேரும் கை தட்டுறாங்க சார், எனக்கு அப்படியே சலிச்சிருச்சு பாடி. எனக்கு நேராக போய் கனியை தேங்க்ஸ் சொன்னேன், கனி வந்து கேப்டன் சொல்கிறது அண்ணே இப்போ வந்து ஒரு உங்களோட ஒரு க்ளோஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்துலாம், அவர் சொல்கிறார் ஏன் க்ளோஸ்லாம் வேணாங்க, என்ன 20 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க, த பையன் ரொம்ப நல்லா பண்ணான் ஆ இதையே வைங்க ஷார்ட்டுன்ட்டு. நான் அப்போ தான் சார் அந்த ஆள் ஆக்சுவலாக திரும்பி பார்த்தேன், மீன்ஸ் ஹீ இஸ் அ ஆனஸ்ட் ஹீரோ. சூப்பர். எனக்கு அவர் நான் அப்புறமா அவருக்கு போய் சொன்னேன் கூட, சார் நான் நிச்சயமாக வந்து பெருசாக உங்கள் சினிமாவில் பார்த்தது கிடையாதுன்னா கூட அவர் வருத்தப்படல, ஆ பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு அவர் மேலே ஒரு மரியாதையும் இது வந்ததுன்னா, இன்னைக்கு வரைக்கும் எதுக்காக அப்படி ஒரு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, விஜயகாந்தை டப்பிங்கில் சொல்கிறக்கா கணிக்கு இந்த குரல் தான் எனக்கு வேணும், இது இது மதுரை ஸ்லாங், இந்த பையன் பிடிக்க வைங்க சொல்லி அவர் ஏவிஎம்க்கு வர்றாரு சார், கன்சோலில் உட்கார் எனக்கு எனக்கு ஸ்லாங் சொல்லி கொடுக்குறாரு டப்பிங் மேற்பார்வை. ஆமாம், எதுக்கு பண்ணோம் சார், எதுக்கு பண்ணோம், ஒரு நடிகனை ப்ரொமோட் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார், படம் ஃப்ளாப் சார். இதே வெங்கட் எனக்கு தினிக்கும் ஃபோன் பண்ணுவார் ஷூட்டிங்கில், அவருக்கு தான் தெரியுமே உங்களுக்கு, நீங்கள் காலைல வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்களாமே, அப்புறம் அரை தோசை சாப்பிட்டு விட்டுட்டு அரை டீ தான் குடிச்சிங்கன்னா, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியும். தினிக்கும் 10,000 ஃபோன் பண்ணுவார், படம் ரிலீஸ் ஆகிறது ஈவினிங் ஃப்ளாப்பு,
நான் வெங்கட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் பண்ணேன் எடுக்கல, நேராக வீட்டுக்கு போனேன். சொன்னேன், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஜெயிப்பேன், புரியுதா, இந்த வியாபாரத்தில் நான் ஜெயிப்பேன், ஒரு நாள் வரும் நான் உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேன், அப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க என்னோடன்னு சொன்னேன். நான் வெங்கட், நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் வேறு சார், தொழில் வேறு. நான் சின்ன 20 வயசு பையன் கிடையாது, வந்து அப்படியே என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா, நான் சொன்னேன், வெங்கட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் உங்களோட ரொம்ப மரியாதையோடு சொல்கிறேன், நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எதுக்கு இது சொல்கிறேன்னா, எனக்கு நீங்கள் மூச்சுக்கு 30 தினம் ஃபோன் பண்ணுவீங்க, இன்றைக்கி படம் ஓடலை, அதுக்காக நீங்கள் என்னை ஃபோன் எடுக்காமல் இருக்கிற தப்பு இல்லை, அதை சொல்லி உங்களுக்கு போகலாம் தான் வந்தேன். அப்படி இல்லை, நான் சொன்னேன், இதே வெங்கட் நானும் நீங்களும் சந்தோஷமாக ஒரு காலகட்டம் வரும் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், வேணாம் சம்பந்தம் இந்த படம் பண்ணாதீங்க, இந்த கதை பண்ணலாம், இது வேணாம், அந்த நேரம் வரும். ஏன்னா எனக்கு நான் கற்றுக்கிட்டது எதுன்னா, மிகப்பெரிய அனுபவம் வாழ்க்கையில் வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு தோல்வி தான். எனக்கு அது நடந்ததுன்னு நான் ஓகே, எனக்கு நான் அது அதுலேருந்து அழுது இதெல்லாம் பண்ண மாட்டேன். அஃப்கோர்ஸ் அது விஜயகாந்துக்காக அந்த படம் ஓடி இருக்கும், ஏன்னா நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதனை சந்தித்தேன் வாழ்க்கையில், அவருக்காகவே இந்த படம் ஓடி இருக்கணும் தான் நான். அண்ட் ஞானவேல் அண்ட் நம்ம ஜெயபிரகாஷ் அண்ட் சமுத்திரகணி, ஏன்னா சமுத்திரகாணி வந்துட்டு எனக்கு தெரியும் எத்தனை ஒரு டேலண்டடான டைரக்டர், ஓடி இருக்கணும் படம் ஓடலை. பட் நானும் வெங்கட்டும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம், அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். லக்கியில் என்ன ஆச்சுன்னா சார், வெங்கட் பிரபுன்னு எனக்கு ஒரு நண்பன் அடிகள் அந்த படத்தில் பண்ணுறேன். நம்ம தினிக்கும் அங்கே ஒரு மூணு நாலு மாதம் இருந்தேன் சார், தினிக்கும் வாழ்ந்து வாழ்ந்து கதையாக பேசுவோம், நம்ம ஒரு கதை பண்ணோம்டா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா, சென்னை 28 மாதிரி ஒரு படம் பண்ணுவோம்லாம் அப்போ எதிர்பார்க்கல நம்ம, அது நடந்துருச்சு. அண்டு இங்கே என்ன ஆச்சுன்னா, கண்டிப்பாக நான் சொல்லியே தீரணும், இந்த படம் ஃப்ளாப் ஆகுது ஃபஸ்ட் படம், எனக்கு ரோஜா கம்பெனிஸ்லேருந்து ஃபோன் வருது, காஜா மொய்தீன் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் கமிஷனர் ரோலு, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப சந்தோஷம், நோ ப்ராப்ளம், நம்ம தான் நடிக்க வந்திருக்கோம். ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, அதுதான் பெரிய அதிர்ச்சி, இதை வந்துட்டு கேப்டனே சொன்னார், அந்த பையன் பண்ணிட்டோம், பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தில் நடித்தான், படம் ஓடல, இந்த வேஷம் அந்த பையன் பண்ணிட்டோம். நான் அவரை லொக்கேஷனில் மீட் பண்ணுறச்சு, அவர் எந்திரிச்சு இந்த சம்பத் தப்பாக எடுத்துக்காதீங்க, சின்ன வேஷம்தான், ஆனால் நீங்கள் பண்ணுங்க, சின்ன சின்னதாக நீங்கள் வந்துடுவீங்க அப்படி தான் சொன்னார் சார். அது கிரேட், யார் சார் சொல்லுவா அதெல்லாம், எனக்கு நான் சொன்னேன், இல்லை கேப்டன் நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு வாரத்தை சம்பத் பண்ணிட்டோம்னு சொன்னீங்க, நான் பண்ணுறேன். எனக்கு அந்த ஆள் மேலே ஒரு பெரிய மரியாதை சார். அது நம்ம இன்றைக்கி அவர் அந்த இதில் பார்க்குறச்செல்லாம் எனக்கு, ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அப்படி உட்காருவார் சார், ஸ்டூல் மேலே உட்காந்து அவரே சொல்வார், ஏய் நீ இப்போ ஃப்ளிப் பண்ணு, நீ இப்படி வா, அவரோட மாஸ்டர் இருப்பார்ல ராஜேஷ், இப்படி வா. அண்ட் நான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, ஸ்டிஃபாக வச்சுக்காதீங்க, அடிப்படும் டூஸாக வைங்க, எல்லாம் சொல்லி எல்லாம் கிளியராக சொல்லிக் கொடுப்பார். அண்ட் ஒரு நுகாமல் சொல்லிக் கொடுப்பார், கஷ்டமே படக்கூடாது, ஆர்டிஸ்ட்டுக்கு படவே கூடாது, அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பார். பேட் டைம். ஒரு பக்கம் வெங்கட் பிரபுவோடு இணைந்து பணியாற்றி நீங்க, இன்னொரு பக்கம் தியாகராஜன் குமார் ராஜாவோடு இணைந்து பணியாற்றி நீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லாத்தையும் எல்லாம் கேரக்டர் உள்ள போகிறதுக்கு உள்ள அது உள்ள போகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும் சார் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு நீங்கள் உண்மையாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அந்த டைரக்டரோட ஆக்டர் ஆகிறதுக்கு தான் பார்க்கணும். நமக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பான், பட் நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் அந்த கேரக்டருக்குள்ளே போகிற ஒரு திறமை எனக்குள்ளே இருந்ததுன்னா, நீங்கள் வெங்கட் பிரபு மாதிரி ஆளோடையும் ஒர்க் பண்ணலாம், குமார் ராஜாவோட கூட ஒர்க் பண்ணலாம். ஏன்னா வெங்கட் பிரபு எப்படின்னா சீனை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போவே 4-5 பசங்க வந்து எதாவது சொல்லுவாங்கள்ல, அதான்டா உன் டைலாக், நீ அதை சொல்லிடுவான். ஸோ ரொம்ப மெனகட்டு இதுதான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும்லாம் இருக்காது. ஆனால் இந்த நீங்கள் குமார் ராஜாவோட ஸ்கூலில் வந்தீங்கன்னா, குமார் ராஜா வந்து எல்லா கேரக்டரையும் நடித்து காட்டிட்டான். இந்த ஆரண்யகாண்டம் வந்து நான் படம் முழுசாக பார்த்துட்டேன் சார், நரேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டாக நான் பார்த்தது ஃபுல்லாக பார்த்துட்டேன். எந்த அளவுக்குன்னா அந்த சின்ன பையனோட கேரக்டர் கூட நடித்து காட்டிட்டான் குமார் ராஜா. அண்ட் அதே டோன், அதே வாய்ஸ், அதே பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும், அது வந்து ஒரு வேறு ஒரு இது. கேரக்டருக்குள்ள போகிறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் ஆச்சு ஆக்சுவலி. என்னென்னா நான் கேரக்டருக்குள்ளேன்னு சொல்கிறது வந்துட்டு மைண்ட் செட் ஆஃப் த டிரெக்டர், அந்த மைண்ட் செட் ஆஃப் த டிரெக்டருக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு 2-3 நாள் ஆச்சு.
பட் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டேன் அந்த மீட்ரு. அது பிடிச்சதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. ஏன்னா சில சில வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறப்போ குமார் ராஜா வந்து அதில் உங்களை பிரத்தோடு சொல்ல சொல்லுவார். சிலது வந்துட்டு சார் இப்போ சம்பத் இங்கே வந்துட்டு தயவுசெய்து பிளாங்காக சொல்லுங்கன்னு வுடட் ஃபேஸாக சொல்லுங்கள், எக்ஸ்ப்ரெஷன்லெஸ்ஸாக சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் கமர்ஷியலான ரெண்டு மூணு படம் என்ன பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா, சார் அந்த வண்டியை வேகமாக ஓட்டியோட வந்து இறங்கணுண்டா யாரா நீ அப்படி சொல்லுங்க சார்ன்னு வாங்க. இங்கே குமார் ராஜா வந்து யாரா நீ அப்படி சொல்ல சொல்லுவோம். ஸோ நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருப்போம் ஓட்டிக்கிட்டு வண்டி டேடா சார் சாரா சம்பவம் வாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பத்து நிமிஷம் உட்காருங்க நீங்கள் அதுலேருந்து வெளில வாங்க. ஸோ அது ஒரு ஸ்கூல். பட் நீங்கள் ஒரு டைரக்டரோட ஆக்டர் ஆகிட்டீங்கன்னா என்ன என்ன எனக்கு பர்சனலாக ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. அது எந்த வகையில் தியாகராஜன் குமார் ராஜா வித்தியாசமான இயக்குனர் அப்படின்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கர் சார் குமார் ராஜா. அது இல்லாமல் இப்போ பாருங்கள், நம்ம ஆரண்ய காண்டம் பற்றி 12 வருஷத்துக்கு அப்புறம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த சென்ஸ் குமார் ராஜா கிட்ட இருக்குது. ப்ராபப்ளி சம்டைம்ஸ் எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, மேபி இஸ் அ லிட்டில் அஹெட் ஆஃப் டைம். அவனோட தாட் ப்ரோசஸ் ஆகட்டும், அவனோட சினிமாவோட நாலேஜ் ஆகட்டும், கொஞ்சம் அஹெடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை, எப்படி ஓடிடி அண்ட் வேர்ல்ட் சினிமா அண்ட் எப்படி நமக்கு எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சோ, எனக்கு தெரிஞ்சு குமார் ராஜா வில் பிகம் ஒன் ஆஃப் த பிக் நேம்ஸ் கூடி சீக்கிரத்தில், நான் அதை நம்புகிறேன். நீங்கள் திரைப்படங்களுக்கு ரசிகராக இருந்தபோது யாருடைய ரசிகராக இருந்தீங்க நடிகர்கள்? நான் வந்து ரகுவரனை ரொம்ப ரசிப்பேன், ரஜினி சாரை ரசிப்பேன். நான் இன்ஃபேக்ட் ரஜினி சாருக்கும் சொல்லியிருந்தேன் காலா பண்ணுறப்போ, சார் அண்ணாமலையெல்லாம் நான் வந்து நட்ராஜ் பெங்களூர் தியேட்டரில் ஒரு 6-8 தரம் பார்த்துருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஷோ. அவர் ஃபர்ஸ்ட் அந்த தியேட்டர் இன்னும் இருக்கான்னு தான் கேட்டார். இல்லை சார் அங்கே, அண்ட் அவருக்கு தெரியும் எக்ஸாக்டாக இங்கே இருக்குன்னு கூட தெரியும் அந்த தியேட்டர். ஆமாம். ஸோ அந்த அவர் படம் பார்ப்பேன், கமல் சார் படம் பார்ப்பேன், அப்புறம் சஞ்சீவ்குமார் படம் பார்ப்பேன், ஹாலிவுட் படம்ஸ் பார்ப்பேன். பட்டு எனக்கு வந்து அமிதாப் தான் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக பாதித்த ஒரு கேரக்டர்னா அமிதாப் தான். ஸோ எங்கேயோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், எங்கேயாச்சும் நான் அவரை மீட் பண்ணேன்னா அவர் சொல்லுவேன், நான் சார் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களால் பாதித்து ஒருத்த சினிமாவுக்கு வந்தால் நானும் என்ன சொல்லலான்ட்டு இருக்கேன்னு டிசைட் பண்ணாமல். உங்களை முதல்ல திரையில் பார்த்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்தது, ஆனஸ்ட்டாக பேசணும்னா. ஏன்னா இப்போ நான் பார்க்குறப்போ சொன்னேன், அது வேற என்னோடய அந்த ஷோ வந்துட்டு படத்துடைய ஷோ வந்து கனி வந்து கேபி சாருக்கு போட்டு காட்டினார். ஏன்னா கேபியோட தான் ஒர்க் பண்ணதுனால நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் கனிக்கு, கேபி சார் என்னைக்கு பார்க்குறோன்னு நான் அன்றைக்கி இருக்கணும் அங்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். டே நாளைக்கு கிளம்பி வந்துடுறா கேபி சார் மதியானம் பார்க்குற ஒரு படம். நான் கிளம்பி 3 மணிக்கு ஷோ என்னமோ நான் 12 மணிக்கே போய் நின்றுட்டுருக்கேன். தலைவர் வந்தார், டக் டக் டக்குன்னு வந்து எல்லோரும் பேசி அடி போய் படம் பார்த்தார். வெளில வந்தார் கனி வந்து, அப்பா இதுதான் சம்பத் கை கொடுத்தாரு. அப்புறம் சொன்னான் இதான் அந்த வில்லனாக நடிச்சு. ஓ அப்படி அவரோட ஃபேம் கிரிப் அழுத்தி பிடிச்சி ரொம்ப நல்லா பாடியிருக்கேன். ரொம்ப இந்த படம் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது சம்பத், ஆனால் எந்த ஊர் நீங்கள் நிறைய சார்? நான் பெங்களூரில். ஆ அதானே பார்த்தேன், சென்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். அந்த ஆள் அப்படி போகிறார் சார் நம்ம ஏவிஎம் இதுலேருந்து. எனக்கு இவர் சொன்னது உண்மையாகவே நான் தான் கேட்டேன்னா, சென்னை விட்டு போயிடாதீங்க நல்லா பண்ணேன்னு சொன்னார், நமக்கு இதுதான் அவார்டு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் என்ன நான் என் வாழ்க்கையில் பார்ப்பேனா இல்லையான்னு தெரில. எந்திரிச்சு வரேன், சினிமா வருது, விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆளை பார்க்குறேன், அவர் வந்து எனக்கு டப்பிங்கில் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, கனி மாதிரி ஒரு டைரக்டர் மீட் பண்ணுறேன், பெஸ்ட்டு சினிமாவுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேபி சார் மாதிரி ஒரு ஆளை பார்க்குறேன், நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ரீதர் சார் படம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அப்போலாம் ரஜினி கமல் ஆகிய ரெண்டு பேரோடவும் இணைஞ்சு நடிச்சிருக்கீங்க இல்லையா சார்? கமல் சார் மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் பார்த்தது இல்லை சார். இப்போ நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு ஷார்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதில் சார் வந்து அப்படி டேபிளில் விழுந்து கீழே விடணும் ரோல் ஆன். நான் வந்து நானும் த்ரிஷா பிரகாஷ் ராஜ்லாம் பின்னாடி ஒரு டோர்கிட்ட இருப்போம். இதே மாதிரி ஹோட்டலோட சீன் தான். அவர் மானிட்டர் ஒரு 5-6 தரம் பண்ணுறார் சார். அவர் விழுந்து கீழே வந்தார். இது ஓகே இது ஓகே. அவரும் டேக் வந்து பண்ணுறாரு. டேக் வந்து பண்ணதுக்கப்புறம் மாஸ்டரும் அவரும் பார்க்குறாரு, பரவாயில்ல நான் ஒன் மோர் பண்ணுறேன்னு சொல்லி ஒன் மோர் பண்ணுறேன் சார்.
இந்த ஹைட்டுக்கு இருக்கும் சார் டேபிள், அது ரோ விழுந்து ரோலாகி கீழே வரும். நான் அன்றைக்கி யோசிச்சேன், அப்பா இந்த மாதிரி ஒரு டெடிக்கே மீன்ஸ் என்ன இருந்தாலும் ஏஜ்னு ஒன்று இருக்குது சார். பட் அது எனக்கு தெரிஞ்சு அது அவர் கேமராக்கு முன்னாடி அவருக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குமா இல்லையானே தெரியாது. அது பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக பண்ணுற சார் அது. அது மாத்திரம் ரொம்ப இதுவாக பண்ண. அண்ட் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லிக் கொடுப்பார் உங்களுக்கு. இது நல்லா பண்ணுங்க, இதை இங்கே மட்டும் கொஞ்சம் ஏற்றி இது பண்ணிக்கிட்டு போகிறோம். அண்டு ஷூட் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணோன்னு நான் விரணும். அவர் நடித்து காட்டினார் எனக்கு, நீங்கள் விழுந்தது ஓகே பட் இந்த ஸ்பீடில் விழுங்க சொல்லி அவர் விடுறார், காட்டுறார். நான் ஒரு ரெண்டு வாட்டி விழுந்தேன். மூணாவது வாட்டி அவர் சொன்னார், ஆக்சுவலி எல்லாருமே அப்படி விழுந்து சாகணும்னு அவசியமே இல்லையே சார், ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு இவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியும். ரஜினி சாரோட அது வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் நான் பெங்களூர்னு தெரிஞ்சோடனே எங்கே வீடுன்னு கேட்டுறாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏரியாவில் அங்கெல்லாம் மரம்லாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் இன்னொரு காரணம் கேட்டுறேன். பெங்களூர் சுத்தமாக அலசிருக்காங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக 100% நான் சொன்னேன், இல்லை சார் அது மரம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அந்த தெருவில் மரம் பழைய மரம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த படம் நான் உங்கள் அண்ணாமலையெல்லாம் பார்த்தேன் எப்படின்லாம் சொல்லிச்சே, அவர் சொல்கிற தேங்க்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அதோடைய அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு யாராவது போய் சார் உங்கள் படம் பார்த்து சொல்கிறார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூலாம் அப்படி. அவர் ரொம்ப அந்த அந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டி, அது எப்படின்னு தெரியாது சார், அது டெஃபினட்டாக ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் அது. அவர் மீன்ஸ் அவரை நீங்கள் தனியாக தான் பார்க்கணும். வெங்கட் பிரபு படத்தில் நீங்கள் மிகவும் வித்தியாசமான ரோல் பண்ணியிருந்தீங்க கோவா. ஆமாம் சார். எப்படி அதுக்கு தயாரா நீங்கள்? கதை வந்து சொன்னதுக்கப்புறம் பிரபு, அஃப்கோர்ஸ் அந்த அந்த லைன் நான் தான் சொன்னேன் பிரபுக்கு, அந்த மொத்த கதையை நான் எழுதி வச்சுருந்தேன். நான் பண்ணுறது ஹிந்தியில் பண்ணுறதான் தான் வச்சுருந்தேன். பட் சரோஜா மாதிரி ஒரு படம் எனக்கு பிரபு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் நான் பிரபு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவள் இதை நான் பண்ணிட்டான்னா பண்ணிக்கோன்னே. அஃப்கோர்ஸ் அதை நான் வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்டா, ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரெண்டு படமும் ரொம்ப சிட்டி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய எனக்கு ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஓகே நான் பண்ணிக்குவேன். அதில் அந்த கே கேரக்டர் கம்மி எனக்கு நரேட் பண்ணுறச்ச பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பிரபுவுக்கு கேட்டேன், இது யார் பண்ணுவான்னு. சொன்னால் ஏன் கஷ்டமான ஒரு ரோலா? நான் சொன்னால் கஷ்டமான ரோல்லாம் இல்லைடா, இது பயங்கர சேலஞ்சிங்கான ரோல், யார் பண்ணுவான்? ஏன்னா எனக்கு அவன் நான் அவன் மைண்டில் இருக்குன்னே தெரியாது எனக்கு. அவன் சொல்லலாம், இல்லை ஒருத்தன் இருக்கான் அவனை கேட்கலாம் நான், ஏன்னா அவனை எனக்கு தெரியும், அவன் பண்ணிடுவான்னு தெரியும் எனக்கு. யார் அதுண்ணா? இல்லைடா அண்ணா, ஜென்ரலாக ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கப்புறம் பயந்துருவாங்கல்லண்ணா. நான் சொன்னால் போடா பைத்தியம், ஆர்டிஸ்ட்டாக இதெல்லாம் பயப்படவே கூடாதுரா, ஆக்டராக வரவன் வந்துட்டு எல்லாம் ரேஞ்சும் பண்ணுவோண்ணா, அதாண்டா எதிர்பார்த்தேன், நீ தாண்டா பண்ணுறேன்னா சொல்லிட்டு ஓடி போயிட்டான் பயந்து. நான் அவனும் பிடிச்சேன் போய், இல்லை பயந்துலாம் ஓடாது கண்டிப்பாக பண்ணுறேன், இஃப் யூ பிலீவ் தட் ஐ கேன் எக்ஸிக்யூட் திஸ்ன்னு. நான் சொன்னால் 200% எனக்கு உன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த அவன் வந்து படம் சைன் பண்ணுறான். 3 மாதம் சார், நானும் ரிங்கும், ரிங்கும் என் பார்ட்னர் அந்த படத்தில். நான் ரிங்குக்கு சொன்னே, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் நாளைக்கு கேமரா முன்னாடி போய் நம்ம இனிபிஷன்ஸ் இருக்கக்கூடாது, அங்கே வந்து வெக்கம் படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ ஒரு வேலை பண்ணு, நீ 6 பேக்ஸ்க்காக உனக்கு 3 மாதம் 6 மாதம் டைம் வேணும்ல, தென்னைக்கும் ஜிம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வர, நானும் தனியாக தான் இருக்கேன் சென்னையில், நீ வா புருஷ பொண்டாட்டி மாதிரி இருப்போம், தினிக்கும் வருவான் சார். நான் டோர் திறக்கிறதுலேருந்து அவனை உள்ள வெல்கம் பண்ணுறதுலேருந்து, அவனுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து, சினிமா பார்க்குறதுலேருந்து, பால்கனியில் உட்காந்து டீயை குடிக்கிறதோ இல்லை சிகரெட் பிடிக்கிறதோ எல்லாம் பண்ணுறதுலேருந்து, அப்படியே லிட்ரலி ஒரு கப்பல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். ஒரு 4-5 ஹவருக்கு குடிச்சிட்டு நைட் போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான், நெக்ஸ்ட் டே மறுபடியும் வருவான். நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா 10 நாள் இல்லைன்னா இல்லை, நடுவில் ஒரு வாரம் இருக்குன்னா மறுபடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவான். அதுதான் அதோடைய பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு நமக்கு. ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணோம். அண்டு நான் வந்து ஒரு 90s நான் வந்து டாடா ப்ரெஸ் பாம்பேயில் வேலை பார்த்தேன். 90s வந்துட்டு கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் கிடையாது, ஓப்பனாக கூட ஒத்துக்கிறதுக்கும் பயம், எக்ஸ்போஸ் மாட்டான். ஆமாம். ஸோ என்னோட ஒரு கொலீக் இருந்தான், ஹி வாஸ் கே, நான் அவனை தான் இமிட்டேட் பண்ணியிருப்பேன் முழுசு. நான் அவனுக்கு அப்போ சொல்லியிருக்கேன், 90s சொல்லியிருக்கேன், எனக்கேயாச்சும் நான் ஒரு ஆக்டராக இந்த மாதிரி ஒரு ரோல் வந்தோம் ஒன்று தான் நான் இமிட்டேட் பண்ணுவேன்றேன். அவன் இருக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது இன்றைக்கி, பட் அவனே தான் நான் அப்படியே உள்வாங்கி அவனை தான் இமிட்டேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ஒரு தின்னான லைன்ஸ், இப்படி பண்ணாவும் தப்பாக போயிடும், அப்படி பண்ணால் கூட தப்பாக போயிடும். அந்த ரோலை பண்ணுறதுல உங்களுக்கு என்ன விஷயம் சவாலாக இருந்தது? மாச்சோயிசம்லேருந்து நீங்கள் ஃபெமினிசம்க்கு போகணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், அதில் மிகப்பெரிய கஷ்டம் நான் பட்டது என்னென்னா டப்பிங்.
ஏன்னா ரஞ்சித் தான் நம்ம காலா டைரக்டர் தான் அசோசியேட் டைரக்டர் பிரபுக்கு. ரஞ்சித் எனக்கு சென்னை 28 கோவா சரோஜா எல்லாத்தையும் அங்கேருந்து ஐ மீன் அதுலேருந்து தெரியும். டப்பிங் தியேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது ரஞ்சித் வந்து நான் இந்த பேஸ் எப்படியாவது கட் பண்ணிடணும்னா எப்படா கட் பண்ண முடியும்னு இல்லை நான் அதை நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த கேரக்டருக்கு நம்ம அந்த பேஸ் போடக்கூடாதுன்னு மூணு நாள் பண்ணேன் சார் டப்பிங்கு நான். ஏன்னா பேஸ் வரக்கூடாது கரெக்ட். ஸோ எங்கேயா பேசுவோம் பேஸ் வந்துடும் கட் பண்ணும். ஸோ நான் பட்ட கஷ்டம் வந்துட்டு கோவாவில் நடிப்பு ஓகே பண்ணிட்டேன் ஆனால் அந்த டப்பிங் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா அதில் பேஸ் சுத்தமாக வரக்கூடாது பேஸ் லோவில் தான் பேசணும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. தெலுங்கில் நீங்கள் பண்ண முதல் படம் அப்படின்னா எது? நான் தமிழில் தெலுங்கில் பண்ண படம் வந்துட்டு பஞ்சான்னு ஒரு படம் பண்ணேன் சார் பவன் கல்யாணோட. அது மறுபடியும் என்ன என் லக்கா என்னன்னு தெரியல அது படம் பெருசாக ஓடல தெலுங்குலேயும். அதுக்கப்புறம் தான் மிர்ச்சின்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து என் வாழ்க்கையை மாற்றிருச்சு தெலுங்கில். அது பெரிய மிகப்பெரிய ஹிட்டு 2013 வந்த படம். அதுக்கப்புறம் நான் திரும்பிய பார்க்கல சார் தெலுங்குலேருந்து. ஏன்னா தெலுங்கு நான் நல்லா பேசுவேன் அண்டு அது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சாங்க. அண்ட் அந்த படம் அந்த கேரக்டர் ஈக்குவல் டு த ஹீரோ இருப்பான். இன்றைக்கும் நான் எவ்வளவோ படம் பண்ணிட்டேன் தெலுங்கில் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறது சார் மிர்ச்சியில் வச்சேசாருக்கா சார் மிரு அற்புதம் சார் அப்படி தான் சொல்லுவான். எவ்வளவோ படம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பட் மிர்ச்சி ஸ்டாண்ட்ஸ் அவுட். தெலுங்கில் நீங்கள் நடித்த கதாநாயகர்களில் யார் உங்களால் மறக்க முடியாத கதாநாயகன் சொல்லி? நான் டெஃபினட்டாக நானின்னு சொல்லுவேன் சார். என்ன எனக்கு தெரிஞ்சு நானி வந்துட்டு ரொம்ப சட்டலாக சில விஷயம் பண்ணுவாங்க அது நீங்கள் நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் ஆகிடும். அது அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும் பட் ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் அவங்க க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறச்சு அது சில சின்ன சின்ன நுவான்சஸ் பண்ணுவான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பர்சனலாக எனக்கு நானி ஐ திங்க் எனக்கு மீன்ஸ் என்னென்னா நான் ஷூட்டிங்லேருந்து போனதுக்கப்புறம் ஜென்ரலாக சினிமா மறந்துடுவேன் எனக்குன்னு ஒரு பர்சனல் வாழ்க்கை இருக்குதுன்னு அப்படி இருப்பேன். ஆனால் நானி என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் என் மைண்டுக்குள்ளே வருவாப்பில் போனதுக்கப்புறம் கூட ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஆக்சுவலி சூப்பராக பண்ணோம் நானி சொல்லி மைண்டில் ஓடும் எனக்கு. நீங்கள் தமிழ்லேயும் வந்து பல படங்கள் நடிச்சிருங்க தெலுங்குலேயும் பல படங்களும் வில்லன் நடிச்சிருக்கீங்க. தெலுங்கில் நீங்கள் ஏற்ற வில்லன் பாத்திரங்களில் உங்களால் மறக்க முடியாத பாத்திரம்னா எது சொல்லுங்கள்? மிர்ச்சி தான் சொல்லுவேன். மிர்ச்சி தான் தமிழில் நான் சரோஜா சொல்வேன் சரோஜா சொல்வேன் அப்புறம் அருணி காண்டம் சொல்வேன் பருத்தி வீரன் சொல்வேன் இந்த மாதிரி நல்ல கோவா இருக்குது. பருத்தி வீரன் ஒரு குறிப்பிடத்தகுந்த படம் நீங்கள் நடித்ததில்ல அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஒரு வேறு ஸ்கூல் சார் அது. ஸோ அது ஒரு வேறு மாதிரி அனுபவம் அது ஒரு புதுசான ஒரு அனுபவம். பட் என்ன நான் அங்கே என்ன கற்றுக்கிட்டேன்னா இந்த ஆளுக்கு ஆக்ட் பண்ண முடியும்னு அந்த டைரக்டருக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவர் அதை எடுக்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டார் சார். அது நான் இனிஷியலாக உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கலாம் என்னப்பா நான் 20 take 25 takes பட் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ தான் அது புரியுது ஏய் ஆக்சுவலி இது வந்து அதனால தான் பண்ணார் இந்த ஆள். ஸோ அந்த டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு அமீர் டெஃபினட்டாக அந்த கிரெடிட் அவர் கொடுக்கணும். ஏன்னா நான் என்னோடய மொத்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரனில் வந்துட்டு நேச்சுரல் சன்லைட்டில் தான் இருக்கும். ஸோ அது குறிப்பிட்ட நேரத்தில் தான் எடுக்கணும். சன் அப்படி போச்சுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டே தான் வரணும். ஸோ நம்ம அதை அப்படி தான் ஒரு 2 hours தான் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நான் 14-15 நடிச்சிருக்கேன் அதில். பட் அதோட எசன்ஸ் வந்து அந்த ட்ரா பண்ணுறதாகட்டும் அமீரோட ஸ்கூலில் கற்றுக்கிட்டது என்னென்னு நிறைய கை ஆட்டி இல்லை ஜோராக கத்திலாம் பேசுறது அவசியமே இல்லை உன் கண்ணு தான் பேசணும். அந்த கண்ணில் நீ கன்வே பண்ண முடிஞ்சதுன்னா அதை அவர் அவர் வாங்குவார் சார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு 2-3 takes அது என்கிட்ட பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார் அது அந்த லுக்கை பாருங்கள் அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணுங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் வரும் அது என்ன அவருக்கு தெரிஞ்சு போச்சு சரி இவன் வந்து அந்த டைலாக்கை மைண்டில் கொட்டுறான் அந்த இப்போ எக்ஸ்ப்ரெஷன் வரத்துக்காக இப்போ அந்த லைன் மைண்டில் ஏற்றி சொல்கிறதுனால தான் அந்த கண்ணில் வருதுன்னு அவர் புரிஞ்சு போச்சு. ஸோ அவர் அதை நல்ல பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருப்பார். அமீர் மாதிரி உங்களுடைய திரைப்படத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இயக்குனர்னால் யார் யார் சொல்வீங்க? சமுத்திரகனி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக. ஏன்னா நிறைஞ்ச மனசு ஓரளவுக்கு நான் வந்து அதுலேருந்து 4 எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 2 directors வந்து கதையெல்லாம் சொல்லலாம் வந்தாங்க எனக்கு படம் பெருசாக ஃப்ளாப் ஆனாலும். கணி டெஃபினட்டாக ஒன்று. அஃப்கோர்ஸ் அமீர் சொல்வேன் வெங்கட் பிரபு சொல்வேன். சரி பாருங்கள் வெங்கட் பிரபு எவ்வளோவே ஃப்ரெண்டாக இருந்தாலும்
வெங்கட்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இருக்கான், ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர் உள்ள இருக்கான். ஸோ அதை வந்து ரொம்ப நல்ல அவன் வந்து வேலையை வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிடுவான். அதோட அது அவனோட பெரிய ஒரு ப்ளஸ். அங்கே பார்த்தீங்கன்னா திருவிக்ரம் இருக்கார், கொரட்டால சிவா, நிறைய டைரக்டர்ஸ் அப்படி நான் ஒர்க் பண்ணுறது. இந்த பாத்திர படைப்புகள் வந்து உருவாக்குறதுல தமிழ் படத்தில் உள்ள இயக்குநர்கள் நல்லா இருக்கா, தெலுங்கு படத்தில் உள்ள இயக்குநர் நல்லா இருக்காங்க? பெர்சன்டேஜ் வைஸ் போனீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சீங்க ஒரு 60-65% வர்சஸ் 35% இருக்கலாம். ஏன்னா கேரக்டரைசேஷன்ஸில் இங்கே வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக அங்கத்தியோடு இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வந்து மலையாளம் தான். ஆமாம், ஏன்னா அங்கே ஒரு ரெண்டு சீனில் வர கேரக்டர் கூட உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக தான் இருப்பான். அண்டு அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேடி தான் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் எஸ். பட் நம்ம நீங்கள் தமிழ் டு தெலுங்கு கம்பேர் பண்ணுறீங்கன்னா மேபி 60-65% 30% 40-60 கூட இருக்கலாம். அஜித்தோடும் விஜயோடும் பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் வந்து அசல் பண்ணுறப்போ எனக்கு சிவாஜி ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் வருது, ஆஃபீஸ்க்கு வரீங்களான்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போனேன், அஜித் உட்கார்ந்துட்டுருக்காரு அங்கே ஆஃபீஸில், சிவாஜி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில். ஹலோ சம்பர், நான் சொல்லி வாங்க உட்காருங்க எல்லாம் பேசி இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சரண் சார் ஆஃபீஸ்க்கு போனேன். சரண் சார் ஆஃபீஸ் போகிறச்சு அன்றைக்கி அந்த அஜித் அன்றைக்கி மீட் பண்ணுறப்பவும் அஜித் அதான் சொன்னார், சரண் சம்பத் கொஞ்சம் கேரக்டரெலாம் கரெக்டாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, ஓகே சீஃப், வில் டெஃபினெட்லி டு ஒர்க், ஹோப் டு ஒர்க். அந்த மாதிரி வெறும் விஜய் வந்து அதிகமாக பேச மாட்டார், பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா பேசுவார். அவங்க இருக்கிற ஒரு பொசிஷனில், அவங்க இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அதுக்கு மேலே டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட பேசுறதுக்கு. ஹவ் இஸ் இட் வொர்க்கிங் வித் தெம்? வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் அஜித்லாம் செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணோம் மலேசியாவில் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேயும் பண்ணோம். விஜயோடையும் இங்கே பண்ணுறச்ச ஷூட் பண்ணுறச்ச ஜாலியாக இருக்கும். அண்டு எனக்கு விஜயோட கிளைமேக்ஸ் தான் நான் எனக்கும் விஜய்க்கும் ஜாஸ்தி இருக்கும். இல்லைன்னா நான் மோகன்லாலோட தான் இருப்பேன் முக்காசி அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபன். அண்டு நானும் விஜயும் கடைசியில் அது ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் பண்ணுறச்ச நல்ல ஜாலியாக தான் பேசிக்கிட்டு. அண்ட் அவருக்கும் அவர் ஒன்லைனர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் சார். அவருக்கு செம்ம காமெடியாக இருக்கும், நல்ல ஜோக்லாம் பண்ணுவார். அவரை நீங்கள் போய் பேச வச்சா பேசுவார். உங்களுக்கு மன நிறைவே தந்த பாத்திரம் ஆரண்டி காட்டம். அதே மாதிரி ஆஸ் அன் ஆக்டர் ஸ்க்ரீனில் பார்த்தபோது நாம் வந்து ஒரு குவாலிஃபைடு ஆக்டர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே விதைச்ச படம் எது? சரோஜா. ஏன்னா அப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் தானே, அப்போ தான் உங்களுக்கு அந்த பிலீஃப் வரணும். 10 படத்துக்கு அப்புறம் வருதில்ல, இல்லை ஃபஸ்ட்டு 2 படத்துலேயும் வந்துடணும் உங்களுக்கு, சரி நான் பண்ண முடியும்னு. எனக்கு தெரிஞ்சு சென்னை 28 ஆக்சுவலி வந்துருத்தது. ஏன்னா வெளில வந்து சென்னை 28 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் இன்றைக்கும் வந்து அந்த குணா கேரக்டர் அவ்வளோ பேசுகிறாங்க. பட் சரோஜா வந்துட்டு சரி நான் வந்து இதையும் பண்ணலாம், ஒரு ஸ்டைலைஸ்டான வில்லனும் பண்ணலாம், அந்த வில்லனுக்கு ஒரு இமோஷனும் இருக்கலாம், அவன் அழுவலாம், அதுவும் பண்ணுவான். ஸோ அந்த படம் நான் பார்க்குறப்போ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரிப்பா நான் என்னோடய வியாபாரத்தை விட்டு வந்ததுக்கு சரிதான், இது சரிதான், தப்பு கிடையாது, நான் இங்கே எப்படியாவது ஒரு ஓரளவுக்கு தாங்குவேன் சொல்லி தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது. உங்களுடைய முதல் படத்திலேயே உங்களோட நடித்த பிரகாஷ் ராஜுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்ட நட்பு? நல்ல ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான நட்பு தான். அண்டு எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் வந்து நான் படிப்படியாக மேலே வர்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நம்ம எங்கேயாச்சும் ஷூட்டில் லொக்கேஷன்ஸ்லாம் மீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக சொல்லுவார், ஏய் அந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன் மேடம், வந்தது நியூஸு, குட், சூப்பர், வா நல்லா பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு, இப்படி தான் பேசி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். நாங்கள் இப்போவும் ஒரு வெப்சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம் கூட, தினைக்கும் நானும் அவரும் தான் சாப்பிடுவோம். நான் அதான் சொல்லுவேன், நான் வந்து டயட்டுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன், மத்தியானமாக என்னோட சாப்பிடுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பிரித்து இதெல்லாம் வச்சிரு, ஏ அதெல்லாம் வேற உள்ள கொடுறா, அதெல்லாம் வேற உள்ள கொடுத்து, இதெல்லாம் சாப்பிடு, நீ ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுக்கு போயிடு. வேறு என்னென்ன வகையில் இந்த சினிமாவில் வந்து தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் சார், ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அண்டு இன் கரண்ட்டில் இருக்கணும். ரெண்டாவது வந்து உலகத்தில் நடக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஆகட்டும் இல்லை வெப்சீரிஸ் ஆகட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அண்ட் நம்ம இதில் இருக்கணும்னா தெனிக்கும் ஆஸ் அன் ஆக்டர் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அதை நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா ஆடியன்ஸில் நீங்கள் ஆடியன்ஸ் உங்களை பார்க்குறப்போ நீங்கள் அவங்க மேலே ஸ்லோவாக க்ரோ ஆகணும். அந்த க்ரோ ஸ்லோவாக அவங்க மைண்டில் ஸ்லோவாக உட்காந்திங்கன்னா ஆஸ் அன் ஆக்டர் அது ஓரளவுக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கலான்னு நான் நம்புகிறேன். ஆப்லேட்டு நீங்கள் கதையும் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம். எங்கே அந்த ஆர்வம் எழுந்து? சார், அது என்னோடய அட்வர்டைசிங் அந்த நான் சொல்கிற 30-35 வர்ஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையில் தான் இருந்தோம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோடய அட்வர்டைசிங் பார்ட்னர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தோம், 10 Heads மீடியான்னு. அதில் நம்ம வந்து முக்கியமாக என்ன பண்ணோன்னா கான்டென்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய டிமாண்டில் இருக்கும் தான் தெரியும். ஸோ கான்டென்ட்டை நம்ம கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த 8 வருஷத்தில் ஒரு 5 கதை எழுதியிருக்கோம். அதில் வந்து 2 கதை, இப்போது ஒரு கதை வந்து தெலுங்கில் பண்ண போகிறோம் ஃபீச்சர் ஃபில்மாக, இன்னொரு கதை இங்கே பேசிகிட்டு இருக்கோம். டைரக்டர்லாம் ஃபைனலைஸ் ஆயாச்சு, பட் அதை இன்னும் நான் ஓப்பனாக இன்னும் ஃபேர்மப்பாக சொல்ல முடியாது வெளில. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் எழுத ட்ரை பண்ணுறோம். அது நம்ம பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற வேலைக்கும் என்னோடய பர்சனல் லைஃப்க்கு சம்மந்தமே இருக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் ஜாலியான ஒரு ஆள் தான். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்டெல்லாம் வந்து ஹியூமரஸ் அண்ட் ஹியூமர் பேஸ்டு தான் இருக்கும். இவ்வளோ நாள் வந்து இந்த திரை கேரியரில் இருந்தாலும் இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம்னா எதை சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாடம் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு சினிமாவில் நான் சொல்கிறேன் சார். அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்ன முக்கியமான விஷயம், 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்கள் அனுபவத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் எப்போ பார்த்துருப்பீங்க. நட்பு, பாசம், நேசம், உறவு, அப்பா அம்மா இதெல்லாம் நம்ம பிட்வீன் ஆக்ஷன் அண்ட் கட்டில் தான் காட்டுறோம். கட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே நிஜமே கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கணும்னா, அது இல்லாமல் சினிமாவில் உங்களுக்கு தினிக்கும் ஃபோன் வரணுன்னா நீங்கள் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கணும். பை சான்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனாக தான் இருப்பீங்க. அதுதான் ஒன்று. அதை நான் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே கற்றுக்கிட்டேன். ஸோ நான் என்ன தெளிவாயிட்டேன்னா, நான் வந்து இங்கே ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்தேன். இதை வந்து ஒரு தொழில், இதை நான் சந்தோஷமாக பண்ணுவேன். எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே எனக்கே வரணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு என்ன வருதோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளவோ அவ்வளோதான் நான் பண்ணிப்பேன். அண்ட் ஐ லேர்ன் டு பி கண்டென்ட். இதில் நான் வந்து ஜாலியாக இருந்து ரசித்து கண்டென்ட்டாக இருந்து போயிடலாம். ஸோ அந்த வகையில் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒரு நடிகராக இந்த பாத்திரத்தை நம்ம நடிக்கலையே அப்படின்னு நீங்கள் ஏங்கிற பாத்திரம்னா எதை சொல்வீங்க சார்? நிறையா இருக்குது சார், அப்படி நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு நான் இப்போவும் பிரகாஷ்ராஜுக்கு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அந்தப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு. அந்தப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த வாய்ப்பு வந்ததுன்னா நான் அதை என்ன வேணாலும் விட தயார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஸோ நிறையா இருக்குது சார். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அண்டு இப்போ ஒரு 90 வயசான ரோலுன்னு சொன்னாங்கன்னா நான் அதை குதித்து ஓடி பண்ணுவேன். ஏன்னா இந்த 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதை இப்போது நான் ரசிச்சிடலாம்ல, பார்த்துடலாம்ல, அந்த மைண்ட் செட்டில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகிட்டுருக்குன்னா தெலுங்கில் வந்து நான் நிறைய போலீஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். விக்ரம்குமார் இருக்கார்ல, அவரோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு அதான் சொன்னேன், முக்காசி எனக்கு தெலங்கானா கவர்மெண்ட் வந்து பென்ஷன் கொடுக்க அமைச்சிருவானுங்க நான் இவ்வளோ போலீஸாக இல்லைண்ணா. சார் டெப்டி கமிஷனர் ரோல்னுட்டே ஆ காஸ்ட்யூம் நா தகரே உண்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் நா தகரே உண்டு, சூப்பரிண்டெண்ட் நா தகரே உண்டு, அன்னி காஸ்ட்யூம்ஸ் நா தகரே உண்டாயின்னு சொல்லிட்டு எல்லா காஸ்ட்யூம் வீட்டிலே வச்சுருக்க மாதிரி ஆகிடும். இன்னுமே கொஞ்சம் போலீஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுதான் அந்த டைப் காஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் கொஞ்சம். இவருடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற இயக்குநர்கள் யாராக இருக்காங்களா? நிறையா இருக்கார் சார், நிறையா இருக்க பட்டாளமும் இருக்கு டெஃபினட்டாக. அதில் சமுத்திரகனி, சங்கர், திருவிக்ரமோட நான் அவரோட நான் அவருக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, சார் நீங்கள் கூப்பிட்டேன்னா நான் வரேன் அவ்வளோதான். நீ என்ன உங்கள் படத்தில் என்ன கேரக்டர் அதெல்லாம் கிடையாது. என்ன உங்களை ரொம்ப பிடிக்கும். எதனால்? ஏன்னா அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சார், ஜாலியாக இருப்பார் சார். அண்டு அவ்வளோ ஒரு நாலேஜ், ஏன்னா பயங்கரமாக படிப்பார். அண்டு அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட லைன்ஸ் எவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அண்டு அவர் உங்களை ஒரு பூ மாதிரி பார்த்துப்பார், ரொம்ப நல்லா இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார்.
ஸோ அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கார். அவ்வளோலாம் பார்ப்போம். சம்பத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரியல சார், நீங்கள் தான் சார் சொல்லணும். உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் நிறைய இப்போ மைனஸஸ் தெரியும் சார், அது நான் சொல்லக்கூடாது. இல்லை சார், நிறைய இருக்குது. நான் வந்து பயங்கர ப்ளஸ்ஸுன்னா நான் வந்து ஹாப்பி ஒரு மூடில் தான் இருப்பேன். நான் எப்போ வந்து ஐயோ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அப்படிலாம் இருக்க மாட்டேன். அந்த அந்த ஜோனில் தான் இருப்பேன். நான் என்ன இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். என்னோடய வீக்னஸ் என்னென்னா நான் கொஞ்சம் நேரடியாக எல்லாம் ஏதாவது சொல்லிடுவேன். சினிமாவில் வந்து அது பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். நான் இருந்தது உள்ளது உள்ளபடியாக சொல்லிடுவேன். அது வந்து நிறைய பேருக்கு அது தப்பாக தோணலாம். பட் எனக்கு பர்சனலாக அது வந்துட்டு இது ரைட், இது நான் சொல்கிறது கரெக்ட்னு சொல்லு நான் சொல்லிடுவேன். போலியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை போட்டு நடிச்சிட்டுலாம் நான் பண்ண முடியாது. எனக்கு இது பிடிக்கலன்னா சார் எனக்கு இது பிடிக்கல சார்னு சொல்லிடுவேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். இதை ஏற்றுக்கிட்ட நிறைய ஆக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் அவங்க சொல்கிறது என்னென்ன சம்பத்தி இப்படியே மாறாது இதுதான் நல்லதுன்னு. ஸோ ஒரு வகையில் எனக்கு அது ஒரு பர்சனலாக ப்ளஸ்ன்னு தான் நினைப்பேன். திரைப்படத்தில் நடிக்கும்போது இந்த படம் வெற்றி பெறும் இல்லை வெற்றி பெறாதுன்னு ஊகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டா? சார் எனக்கு அது சென்ஸ் ஒரு ஓரளவுக்கு இருக்குது சார். ஏன்னா நான் கதை கேட்பேன் சார். இப்போ நான் அந்த படம் பேர் சொல்கிறேன். தெலுங்கில் கிருஷ்ணகாடி வீரப்பிரேம காத்தான்னு ஒரு படம் நான் நானியோட பண்ணுறேன். அந்த டைரக்டர் வந்து எனக்கு கதை சொல்ல வர்றார். என் மேனேஜர் உட்காந்துட்ருக்காரு, நான் இருக்கேன். கதை மொத்தமாக கேட்டேன். கேட்டு டைரக்டர் கிளம்பி போயாச்சு. என் மேனேஜர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சார் இது ஸ்கிரிப்ட் ஷோ ஏன் சார் இது ஏன் சார் சொன்னேன். சார் ஈ சினிமா மன செயல் இது ஹிட் அவுத்துதுன்னு எனக்கு அந்த சென்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த படம். ஸோ அது வந்து பிகாஸ் ஆஃப் மை பாஸ் ப்ரொஃபஷன் இருக்கலாம், என்னோடய அட்வர்டைசிங் ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால ஓகே. ஏன்னா ஒரு ஒரு கமர்ஷியலை நீங்கள் வந்துட்டு ஒரு 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 செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணுன்னா அவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறதுக்காகத்தான் நம்ம கமர்ஷியல்ஸை பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அந்த நாலேஜ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டட். நம்ம அது 30 seconds 1 minute கமர்ஷியல்ஸ் பண்ணுறது, இது ஒரு 2 hours சினிமாவை பண்ணுறதுனால அந்த சென்ஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் எனக்கு இருக்குது. ஒரு படத்தை எந்த அடிப்படையில் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு கதை கேட்டேன் சார். இது வந்து தெலுங்கு படம் தான். சென்னை பையன் தான் டைரக்ட் பண்ணுறோம் தெலுங்கில். எக்ஸ்ட்ராடினரி கதை சார். ஏன்னா அந்த அந்த லைனை யாருமே டச் பண்ணதில்லை அதில். அண்டு நரேட் பண்ணி என்னோடய கேரக்டர் நரேட் பண்ணிட்டான். மொத்தம் படத்தில் எனக்கு மொத்தம் இது ஸ்க்ரீன் ப்ளே சொல்லியாச்சு. அதில் வேறு யார் ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறான்னு கூட சொல்லியாச்சு. நான் கடைசியில் சொன்னது என்னென்னா, நான் டைரக்டர் சொன்னேன் ஓகே எனக்கு ஒரு வார்த்தை ஒன்று புரியுது, விச் யூ ஆர் ட்ரைங் டு ப்ராபப்ளி. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கேட்டன் மோஸ் கேமில் யார் ஜெயிப்பான்னு ஒன்று போகும்ல, இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் வில்லன்னு தெரியாது உங்களுக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்டு அந்த டவுட்ஸ் நிறைய பேர் மேலே போகும், ஆனால் அது வேறு யாராவது இருக்கும். அண்டு அது பெஸ்ட் பியூட்டி என்னென்னா அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு நான் நினச்சது இது தான் சொன்னேன். சரி இல்லை சார் அது இல்லை சார். அது எனக்கு ஸ்டம்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் நமக்கு வந்து ஓகே ஒரு அளவுக்கு சென்ஸ் இருக்கே ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி போனேன். இப்போ அந்த அந்த கிளைமேக்ஸில் இது நடக்கிறது ஒன்று நான் சொன்னேன். இல்லை நான் இது தான் எதிர்பார்த்தேன். இல்லை சார் எல்லாருமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் யாருக்கெல்லாம் நரேட் பண்ணியிருக்கணும் எல்லாருமே இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க சார். ஆனால் இதுதான் நடக்க போகுது சார். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை நான் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கதையில் நம்ம வந்து இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது ஒன்று. இப்போ சில படத்தில் நான் வந்து டைரக்டர்ஸை பார்ப்பேன். இப்போ திரிவிக்ரம் மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கேன், நான் அவரோட படத்தில் இருப்பேன். ஏன்னா என்ன கண்டிப்பாக அவர் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார், அது ஒரு கேரண்டி என்ன இருக்குது. சும்மா வந்தால் சம்பத் பண்ணால் போனான்னு இருக்காது. அண்டு 9 out of 10 times நான் கதை எப்படி ஒத்துப்பேன்னா அந்த கதையில் நான் என்னோடய கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதை நான் விஷுவலாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் நரேட் பண்ணிகிட்ருக்கப்போ. அந்த விஷுவலாக நான் பார்த்துட்ருக்கப்போ என்னையே நான் பார்க்குறது எனக்கு என்னையே பிடிக்கணும். அது பிடிச்சதுன்னா நான் ஒத்துப்பேன். அப்படி அந்த கேரக்டர் பிடிக்கலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ட் அதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். சின்ன ரோலோ பெரிய ரோல் கிடையாது, பட் அந்த கதையில் அந்த அந்த கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இருக்கும். அப்படி இருந்தால் நான் ஒத்துப்பேன். அதனால தான் நான் இவ்வளோ வரைக்கும் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் இருக்கும். இந்த திரைப்பயணத்தில் உங்களுக்கு உச்சமான மகிழ்ச்சியை தந்த தருணம்னா எதை சொல்லுங்கள்? நான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போவேன், இங்கே போர்டிங் ஸ்கூலில் இருப்பாள். கோவா அப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அவளை எல்லோரும் கேலி பண்ணுவாங்க என் பொண்ணை.
பட் அவள் வந்து ஆக்சுவலி அதை பெருசாக அது ஓரளவுக்கு அவளை அது பாதிக்கும். பட் அவளுக்கு என்ன புரிஞ்சதுன்னா இது வந்து இவ்வளோ பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சூப்பர் வேலை தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஸோ அந்த வயசில் அவளுக்கு அது அந்த தாட் ப்ராசஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மீன்ஸ் நான் வந்து சரி இவளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லைம்மா, இது என்னோடய வேலை கிடையாது, இது என்னோடய வேலை, நிஜ வாழ்க்கையில் நான் இப்படி இல்லைன்னா சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு அப்போ வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சுப்ரீம் ஹாப்பினஸ்ன்னு வாங்கலாம், அது டெஃபினட்டாக அங்கே தான் கிடச்சிது. உங்களை வந்து மிக அதிகமான அளவில் யாராவது இந்த சினிமாவில் காயப்படுத்தியிருக்காங்களா? அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் சின்ன சின்ன காயம்லாம் ஓகே சார், அதெல்லாம் நடக்கு சகஜம் தானே, இதெல்லாம் சகஜமாப்பா மாதிரி. நாம் ஒரு கதை நடிக்கலன்ற ஏக்கம் எப்போவாது சம்பந்தம் இல்லை சார், எப்பவுமே இல்லை சார், அது எப்பவுமே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன்னே, நீங்கள் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவும் அப்பப்போ செக் பண்ண வருவா, எப்படி வாழ்ந்துட்டுருக்கான் அவன், தனியாக இருக்கலாம் அப்படிலாம். ஸோ நம்ம சரோஜா படம் ப்ரிவியூ போட்டாப்பில் என்ன எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், இந்த மாதிரி சரோஜா அதாவது பாருமா தியேட்டருக்கு வந்து பார்க்கலன்னா பரவாயில்ல, சரி வரேன். வந்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் ஒரு அப்படி போய் நின்றுட்டாங்க, இந்த ஃபோர் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்து யாரோடையும் பேசலை. பிரபுவோடய வந்துட்டு என் அம்மாவுக்கு என்னடா பிடிச்சதா கதை, நான் சொன்னேன் எங்கள் அம்மாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா ஸோ விட்டுரு. இன்னும் எங்கள் அம்மா அங்கேருந்து கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எஸ்பிபி வந்திருந்தார் படம் பார்க்கறது, அவர் ஹலோ சொல்லணும்னு எங்கள் அம்மா கேட்டேன். அவ்வளோதான், எஸ்பிபி கிட்ட போய் தெலுங்கில் பேசி தெலுங்கு சூப்பராக பேசுவார் எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அப்பா நெல்லூரோட கதையெல்லாம் எங்கள் அம்மா அவர்கிட்ட சொல்லி எல்லாம் பாடிட்டு அங்கே போய் மறுபடியும் நின்று ஒரே வார்த்தை முடிச்சோட வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டுட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டேன், சாப்பிட்டுருக்கோம், நான் வந்து தயக்கத்தில் கேட்குறேன், என்னம்மா படம் பார்த்து ஏதாவது சொல்லுமா, நல்லா பண்ணியிருக்கடா, நான் நீ பேசாமல் ஹீரோ ஆகலாமே, நான் வந்து பரவாயில்ல அப்படின்னா நீ என்ன ஹீரோவாக தான் பார்த்துருக்கியா, பரவாயில்ல இல்லை அது நல்லா தான் இருக்கேன், நீ ஹீரோவாக ட்ரை பண்ணலாம் நீ என்ன அவ்வளோ. நான் சொன்னேன்லாம்மா எனக்கு அந்த ஆர்வமும் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அது புரியாது அந்த ஆர்வம் கிடையாது கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது. ஓகே ஓகேன்ட்டா அவ்வளோதான். ஸோ பட் பர்சனலாக எனக்கு அந்த ஹீரோ அந்த மாதிரி ஒரு இது எப்போவுமே மைண்டில் க்ராஸ் ஆனது இல்லை, ஆக்டர் ஆகணும் அவ்வளோதான். ஒரு நல்ல நடிகனுடைய இலக்கணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பர்சனல் டைம் சார், பர்சனல் டைம். நீங்கள் அதை வந்து இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக டைமே இருக்காது, அந்த டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நான் ரொம்ப பிஸியாக இருக்கணுமா இல்லை பிஸியாக இருக்கணுமா இல்லை ஒரு அளவுக்கு பிஸியாக இருக்கணுமா, எது எனக்கு இம்பார்ட்டண்ட் என் வாழ்க்கையில், அதுவா இதுவா இதுவா, அது முடிவு பண்ணுறதுக்குள்ள ஒரு 10-15 வருஷம் ஆக்சுவலி சினிமாவில் ஓடி போயிடும் சார், அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா உலகில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? பர்சனலாக யாரும் இல்லை சார், பிரபு பற்றி பேசியிருக்கேன், அதே அளவுக்கு சரண் கூட எனக்கு ஃப்ரெண்டு, எஸ்பி சரண் கூட எனக்கு ஃப்ரெண்டு. பட் நம்ம அப்படி எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் தினிக்கும் பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. உங்களை இப்படி உருவாக்கினதில் யாருக்காவது பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்காவது இவருக்கு நன்றி தெரிவிக்கணும் நான் இன்றைக்கி இந்த சம்பத்தாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா கொடுப்பேன் சார் அதை, ஏன்னா நம்ம 7 பசங்க சார் எங்கள் அம்மாவுக்கு. அது இப்போல்லாம் நானும் எங்கள் அண்ணா அக்காலாம் யோசிச்சு பார்த்தா அந்த அம்மா எப்படி தான் நம்மளை கரைசி தண்ணி தில்லன்னு பயப்படுவோம், ஏன்னா ஒரு டைரெக்ஷனில் யோசிப்போம் வீட்டில். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து டிசிப்ளின் ஆகட்டும் வேல்யூஸ் ஆகட்டும் இதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தது இல்லை, அதை உள்ளே போட்டது இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும், பணம் வந்தாலும் வரலனாலும் எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா. அதை வந்து நான் எந்த அளவுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன்னா நான் என் பொண்ணுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தேன், என் பொண்ணு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடுவான், நானே டாக்ஸி எடுத்துகிட்டு போவேன் எங்கே போனாலும், அவள் லோக்கல் ட்ரெயினில் போவா, ரோட் சைடில் நின்று பானிபூரியை சாப்பிடுவாள், ரொம்ப ஆர்டினரியாக தான் இருப்பாள். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நான் வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா. அப்போல்லாம் நான் சண்டை போடுவேன் பட் அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்குதுன்னு இப்போ புரியுது எனக்கு. சம்பத்தை ஒரு இயக்குனராக எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், பட் அட்லீஸ்ட் நான் ஒரு 2-3 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவேன் சார், ஏன்னா நம்ம சும்மா 20 வருஷம் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுனால நம்மளும் டைரக்ட் பண்ணலாம்னா அது ஒரு தப்பான முடிவு. நான் வந்து நாளைக்கு டைரக்டர் ஆகணும்னா நான் கண்டிப்பாக ஒரு 2 சினிமா அட்லீஸ்ட் 3 சினிமா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போய் ஒர்க் பண்ணி எப்படிலாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது எப்படிலாம் நடக்குதுன்னு அட்லீஸ்ட் நமக்கு பேசிக்ஸ் அது தெரியணும்ல. ஸோ ஓரளவுக்கு தெரியும் பட் ஆனால் அந்த சைடில் நம்ம ஒர்க் பண்ணதே கிடையாது, ஆஸ் அன் ஆக்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆக்டருக்கு என்ன சார், ஒரு ஆக்டர் ஷார்ட் ஓவர்னு போய் உட்காருங்க சார் கேரவன்லன்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம்,
பட் நீங்கள் டைரக்ஷன் சைடில் அதெல்லாம் இல்லையே. ஸோ இன்னொன்று எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருக்குன்னு தெரியல சார் எனக்கு. பட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு படம் யாரையா லைக் யா கணிக்கோ யாருக்கிட்டையாவது கேட்டு போய் வந்து உங்களுக்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன்ப்பான்னு சொல்லி ஒரு ரெண்டு படம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஏன்னா நான் ஓரளவுக்கு நல்ல கதை சொல்வேன் அண்டு என்னோடய ஸ்க்ரீன் ப்ளே சென்ஸ் நல்லாயிருக்கு. ஓகே சாங்ஸ் எங்கே வரணும் அது இங்கே வந்ததுன்னா பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியுது. பட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது இல்லை இன்றைக்கி. நீங்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்லை கதாசிரியரும் கூட, ஒரு நல்ல திரைப்படத்துக்கான இலக்கணம் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? கதை சார், கதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு நம்ம எந்த கதையை சொல்ல வரோமோ அந்த கதை தான் சொல்லணும். அதுலேருந்து டைவெர்ட் ஆகாமல் அதுலேருந்து வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போகாமல் இதுதான் கதைனா அந்த கதை மட்டும்தான் சொல்லணும். உதாரணத்துக்கு மலையாளத்தில் ஒரு படம் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன், பிருத்விராஜ்து. கமர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட், ஆனால் ஒரே ஒரு லைன் தான் அது. ஆமாம், ஈகோ. அதே ஐயப்பனும் கோஷியும் அதே ஈகோ தான். ஸோ அவங்க அந்த லைனை தான் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது சேம் ரைட்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு படம், அதுவும் வந்து ஒரே லைன் தான். அந்த லைன், அந்த லைனை நீங்கள் மட்டும் அந்த லைன் தான் சார் சொல்லணும். இப்போ அதில் நீங்கள் டைக்ரஸ் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் ஹோம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நிறைய பிரான்ச்சஸ்க்கு போயிடலாம் வேணும்னா, பட் அவங்க போகல. ஏன்னா இதுதான் கதை, இந்த இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது, பட் அவன் தான் இந்த ஃபேமிலி அப்படி காப்பாற்றிருக்கான், எல்லாரையும் சேர்த்துருக்கான். அண்ட் ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆள் பண்ணியிருக்கான், அதை அவன் பெருசாக பேசிட்டது கிடையாது, அது வேறு யாரோ பேசுகிறாங்க. ஸோ அந்த 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 லைன், அந்த இன்னசென்ஸ், ஒரு ஃபாதரோட இன்னசென்ஸு, ஒரு டெக்னாலஜி லீட் சேலஞ்சு ஒரு ஆள், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யாருக்கு தெரியலையோ நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. பட் அவங்க அதுலேருந்து வெளில போவே இல்லை, அதையே காட்டி கடைசி வரைக்கும் அதையே காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கதை சொல்ல வரீங்கன்னா அந்த கதையில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதை மட்டும்தான் சொல்லணும். டைவர்ட் ஆகிட்டோன்னா தான் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பல நடிகரும் நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் நடிக்க வரோம்னு சொல்கிறாங்க, நீங்களும் அப்படி ஹோம் ஒர்க் பண்ணுவீங்களா? நிஜமாக சொல்லணும்னா இல்லை சார். என்ன நீங்கள் நான் நடித்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பெருசாக ஹோம் ஒர்க் பண்ணி நான் நடிச்சிட்டேன்னு சொன்னேன்னா என்னோட பெரிய முட்டால் யாருமே இருக்க மாட்டான். சில கேரக்டர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரி கோவா ஒன்று, அது இல்லாமல் பருத்தி வீரன் ஆகட்டும், இல்லை மிர்ச்சி ஆகட்டும், இல்லைன்னா ஆரண்ய காண்டம் ஆகட்டும், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி படங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் தான் கொடுத்து நிறையா இருக்குது. இதுக்கெலாம் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு 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 பர்டிகுலர் லேர்னிங் தேவைப்படுறது. ஸோ அதை பண்ணியிருப்பேன். இன்றைக்கி திரைப்படங்கள் பல தளங்களில் இருக்குது. ஒரு பக்கம் ஓடிடியில் வெப்சீரிஸாக இருக்குது, திரைப்படங்கள் இருக்குது, திரையரங்குகளில் படம் வழியாகுது. சினிமாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ரைட்டாக இருக்குது சார். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது சார், 100%. என்னென்னா அந்த நம்ம ரேட் ரேஸில் ஓடிடக்கூடாது. இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் தாராளமாக பிரிச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு கதையை நான் பண்ணுறேன்னா என்னோடய ஆடியன்ஸ் 40 வயசுக்கு மேலே தான்ப்பா, இவங்களை தான் என் படத்தை காட்ட போகிறேன்னா அந்த ஆடியன்ஸ் யார் இருக்கா எங்கே இருக்கான்னு தெளிவாக தெரியுது. என்னோடய கதை வந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்தா போகிறோம் பண்ணால் அதோடைய ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். 15 வயசுலேருந்து 25 வயசுக்கு பார்க்குறவங்களும் இருக்காங்க, 50 வயசுலேருந்து மேலே பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங்கில் இன்றைக்கி போகிறதுக்காக பெரிய ஒரு ஓப்பனிங் அண்ட் பெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அது மட்டும் டெஃபினட்டாக. இப்போ தமிழில் நடிச்சிக்கிட்டு இருக்க நடிகர்களில் உங்களுக்கு ப்ராமிசிங்கான ஆக்டராக தெரிகிறது யார்? பர்சனலாக நான் என்னென்னு நினைக்கிறேன்னா இன்னொரு ரஜினிகாந்த் ஒரு இன்னொரு கமல்ஹாசன் வர சான்ஸ் இல்லை சார். ஒரே கமல்ஹாசன் தான், ஒரே ரஜினிகாந்த் தான். இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல நடிகனாக வரலாம். அந்த நல்ல நடிகனாக வந்து வித்தியாசமான ரோல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஃப்யூச்சர். நீங்கள் மறுபடியும் ரெகுலர் ரோல்ஸ் பண்ண போனீங்கன்னா ஓரளவுக்கு போவீங்க. அந்த இப்போ நீங்கள் மேரத்தானில் ஓடுற மாதிரி சார், மேரத்தானில் 20 ரவுண்ட் அடிக்கணும். நீங்கள் ஒரே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பீடில் தான் வருவீங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஸ்பீடை மாற்றணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பொசிஷன்ஸ் மாற்றி, இல்லை உங்களுடைய அப்ரோச் மாற்றி, இல்லை கதையை சூஸ் பண்ணுற விதத்தில் மாற்றினீங்கன்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் வந்துட்டு வேர்ல்டு சினிமா கையில் பார்த்துட்ருக்காங்க சார். இம்மிடியட் கம்பேர் பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த ட்ரோல்ஸ் ஆகட்டும், இல்லை இன்டர்நெட்டில் இவங்களோட கமெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள்
எங்கேயோ யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துலேருந்து ஏதோ எடுத்துருக்கீங்கன்னு வச்சிங்களேன், போஸ்டருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவன் போட்டுறான் இது எங்கேருந்து எடுத்தாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க ஆடியன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு நீங்கள் ஒரு கதையை சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கதை சொல்ல போகிறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கணும். இல்லையா நீங்கள் அதே கதை தான் சொல்கிறீங்கனாலும் அது எவ்வளோ ஒரிஜினலாக சொல்ல முடியும் அதுதான் எதிர்பார்க்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உள்ள ஆக்ட்ரஸ் வந்துட்டு பெருசாக கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் பின்னாடி போகாமல் ஒத்தென்டிக் ஸ்கிரிப்ட்ஸ் பின்னாடி போனான்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங் லாஸ்டிங் லைஃப் இருக்குது டெஃபினட்டாக. நீங்கள் சினிமாவில் அடி எடுத்து வைத்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்குள்ளே என்ன விதமான மாற்றத்தை சினிமா சந்திச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இன்றைக்கி நான் இன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு, நான் ஒரு வெப் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய மாற்றம் நான் என்ன பார்த்தேன்னா இந்த 10 நாளில் கரெக்டாக என்னோடய போர்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்ட் இன்க்ளூடட் எதெல்லாம் எடுக்கணுமோ தெளிவாக எடுத்து முடித்து க்ளீனாக பேக் பண்ணிட்டாங்க. எதனாலனா அவங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நான் எப்போ சினிமாவுக்கு வந்தேனோ நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பார்த்துருக்கேன். சில டைரக்டர்ஸ் வந்துட்டு சீனு லொக்கேஷனில் எழுதிட்டுருப்பானுங்க, எல்லோரும் வந்திருப்பாங்க. நான்லாம் யோசிப்பேன், ஐயோ இது டைம் வேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு என்ன பயம்னா மைண்ட் என் மண்டலில் என்ன ஓடிக்கிட்டுருக்கோன்னா ஒரு 200 பேர் இருக்காங்க, எல்லோரும் வந்துட்டோம், பிரேக் பொங்கல்லாம் சாப்பிட்டாச்சு, இப்போது எப்பப்பா ஷூட் பண்ண போகிறோம், எனக்கு என்ன தான் இதுக்கு இவங்களெலாம் பேட்டாக கொடுக்கணும் இது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து 8 ஹவர்லேருந்து ஆக்சுவலி 4 ஹவருக்கு தான் மாறி இருக்குது. அப்படின்னா இந்த 4 ஹவர் மறுநாளுக்கு போகிறது, அது அப்படி தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. வந்து எனக்கு தெரிஞ்சு புது ஜென்ரேஷன் இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பட்ஜெட்டிங்லேயே நீங்கள் பிளான் பண்ணிடலாம் அண்ட் ஷூட்டிங் டேட்ஸில் பிளான் பண்ணிடலாம். நான் வந்து இப்போது கன்னடத்தில் சார், அந்த டைரக்டர் எனக்கு ஒரு கதை சொல்கிறாரு. என்னோடய போர்ஷன்ஸ் எதுக்காக வந்து அவங்க நவம்பரில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான். அவன் ரீசன் சொல்கிறான் சார், அவன் சொல்கிறான் எனக்கு இந்த அந்த நவம்பரில் இந்த வெதர் இப்படி இருக்கும் பெங்களூரில், அந்த அந்த வெதரில் இப்படி இருந்தால் ஸ்க்ரீனில் இப்படி தெரியும், எனக்கு அது தேவை. ஸோ நான் உங்கள் போர்ஷன்ஸ் அப்படி தான் சார் பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோ. ஸோ கதை நரேட் பண்ணுச்சு அந்த ஹீரோக்கு சொல்லிட்டேன் சார், இந்த போர்ஷன் நான் அப்போ தான் எடுப்பேன் எல்லாம் தெளிவாக. ஸோ நான் ஆக்சுவலி வந்து அது ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து பார்க்குறேன் நான், எனக்கு பர்சனலாக எதுவுமே தெரில ஆஸ் அன் ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. பட் இவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறச்ச அது ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட்டாக என்னன்னு தெரில, பட் தெரியுது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸு தெரியுது. நீங்கள் நான் வீடியோவில் எடுத்து ஷூட் பண்ணி பார்க்குறதுக்காகட்டும் இல்லை நீங்கள் உங்களோட மொபைலில் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அவனை கேட்டேன், இது எதாவது சும்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்லை நினைச்சு, இல்லை சார் நீங்கள் பாருங்கள் சில ஹாலிவுட் படம் ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்தேன் எனக்கு, அவங்களாம் இந்த இந்த படத்தை இப்போ இந்த டைமில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்த இதில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானிங் வந்து பண்ணுறச்ச எனக்கு தெரிஞ்சு நான் பட்ஜெட்டை பெருசாக நீங்கள் சேவ் பண்ணலாம், அதுதான் என்னோட பெரிய இது. அண்ட் ரெண்டாவது இன்றைக்கி என்னென்ன வந்து யார் வேணாலும் ஆக்டர் ஆகலாம், அந்த டேலண்ட் இருந்தது நான் யார் வேணாலும் ஆகலாம். பட் அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்பில் ஓவர் இருக்குது, எல்லாருமே ஆக்டர் ஆகிறதுக்கு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போனீங்க, பா இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் உன்னோட கூட்டிகிட்டு போயேன் ஏதாவது ஏதாவது ஒரு சினிமாவில் ஏதாவது போட்டு எதுவுமே இல்லைனா சினிமா போகலாம் அப்படி ஆகிடுச்சு. ஆமாம், என்ன உங்களுடைய எதிர்கால திட்டம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், கோ வித் த ஃப்ளோ, என்ன இருக்கோ அப்படி போயிட்டு இருக்குது. ஆமாம், இந்த சினிமாவில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? பெருசாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அந்த சாதிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கேரக்டர்ஸாக பண்ணணும். அண்டு சரி, ஒரு அளவுக்கு இந்த சம்பத்னா சரி எக்ஸிக்யூட் பண்ணி டெலிவர் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து என்ன கேட்குறதுன்னா எனக்கு ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் கொடுங்க அண்ட் நான் அது டெஃபினட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருக்கேன். அஃப்கோர்ஸ் அங்கேருந்து நான் கொஞ்சம் டைக்ரஸ் ஆகி நம்ம இதுக்கு ரைட்டிங்கில் போயிட்டுருக்கேன். அந்த ரைட்டிங்கில் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுதுன்னா சரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒரு கதை ஒரு லைன் எடுத்ததுக்கப்புறம் அந்த லைன் நானும் என்னோடய ரைட்டிங் பார்ட்னர் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களோட தான் இதை சொல்லுவோம். நம்ம யாருக்கு சினிமா பார்க்குற ஆர்வம் இருக்குது, ரசிக்கிற ஆர்வம் இருக்குது, பட் அவங்களுக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு லைன் சொல்கிறச்சே அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, குப்பைன்னு சொல்லுவாங்க, இல்லை நல்லா இருக்குது இதை இப்படி பண்ணால் கூட நல்லாயிருக்குன்னு சொன்னோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம், இப்போ ஒரு 4-5 லைன் எழுதி வச்சுருக்கோம், அதை டெவலப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேரலலாக
டெஃபினட்டாக நம்மளோட சம்பத் அண்ட் ஆர்டி குமார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கதை எழுதியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஏதோ இருக்கும், அந்த ஒரு பேர் வரணும்னு தான் நம்மளோட அடுத்த நோக்கம். இப்போ நீங்கள் கதாசிரியராகவும் ஆயிட்டதுனால ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, அந்த கதையை இயக்குனர் சொல்கிறாரு, அப்போ இந்தந்த விஷயங்கள் அதில் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆலோசனை சொல்லுதுண்டா, இல்லை நாம் இங்கே நடிக்க தான் வந்திருக்கோம் சும்மா இருப்பீங்களா? நான் டெஃபினட்டாக நான் அவ்வளோலாம் இன்வால்வ் ஆக மாட்டேன் சார். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க உங்களோட மைண்ட்லேருந்து, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்போ எப்படி நான் வந்து என்னோடய கதையில் யாராவது மாற்றோம் இது சேஞ்சு சொன்னால் நான் ஆர்கியூ பண்ணி அதை நான் கன்ஃபார்ம்டாக ஜட்ஜ் பண்ண கன்வின்ஸ் பண்ண பார்ப்பேன்ல, இல்லை சார் இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தானே அந்த சைடும். ஸோ அதை ஆர்கியூ பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம வந்து இதை நடிக்கிறதுக்காக ஒத்துன்ட்ருக்கோம். அண்ட் நம்ம வேலையை தெளிவாக பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம். தேங்க்யூ. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.